Hi, assalamu alaikum friends, welcome back to my channel, Rizna Rilan Vlog. So, indagi neenga paaka poringa oru iftar vlog undu thaan. Romba romba interesting ah irukum, skip pannama kadaisi mattum paathu enjoy pannunga. Vaanga ipa video ku pogalam. Wow, you like it? Yes. Ah, you don't know what you're doing today. So, now we are going to see the next day, the 3rd of November. So, we are going to plan the rolls. So, let's see the rolls. First, we are going to put it in a pan. So, on this side, we are going to put 3 kelangs. We are going to put a kelang. So, we are going to peel and add 2 kelangs. So, we are going to put the kelang in the room. So na indiki egg roll than seiya poran. So adukku theviyana 3 muttai veyvekka poran. Ipa roll sheet seiyradhukku batter eppadi seiyrendu paapam. 1 cup maadhiri godhama eduthukonga. Na 250 gram maadhiri eduthikiren. Adhe maadhiri 1 muttai eduthukonga. So theviyana alavu uppu add pannikonga. So 2 cup maadhiri thanni utti idha nalla grind panni eduthukonga. So in the batter vandu micham thickavu meka koodadhu micham thannimaayum meka koodadhu ipdi semi consistency la eekkonum dosa maavu consistency ki senji eduthukonga. So roll sheet ku theviyana batter senjaachi ipa naama filling eppadi seiyrendu paapam. Filling ku theviyana vengaayam ellam first ku na vetti vechikolla poren. So 5 vengaayam peel panni nalla slice a vettikonga. So now the kelangu nalla venda poru na vandu peel panni eduthigiren. So ipa oru smasher ala idha nalla smash panni eduthukonga.
ஃபில்லிங்க்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்ச போகிறோம். ஸோ ஒரு பேனில் ஒரு ஆயில் 3-4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வாஸ்துக்காக ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு 2 ஏலக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபில்லிங் ஃபில் பண்ணப்போ நல்லா லாஸ்ட்டாக இது வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவேன். ஸோ இது லைட்டாக ஃப்ரை ஆகி வரப்போல் ஒரு 1 டீஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பச்சை வாசம் போகும்போட்டும் இது ஸ்டவ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிற எல்லா வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி கொள்ளணும். இப்போ ஸோ இப்போ வெங்காயத்தில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்த போகிறோம். ஒரு 2 துண்டு டூனை ஆட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ இப்போ இதை நல்லா உடைச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். 1.5 டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்கொத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தேவையான மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மசாலாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய ஸ்பைசஸ் ஆட் பண்ண வேணும். ஸோ அதில் ஸ்பைசஸ்டு ஸ்மெல் ஸ்பைசஸ்டு டேஸ்ட் தான் கூட ஆகிக்கும். ஐ சுட்டி நான் லைட்டாக தான் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பைசஸில் பச்சை வாசம் போக மட்டும் இதை ஸ்டவ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா வதங்கி வந்த போகிறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கிற கிழங்கு இதில் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. எங்களோட ரோல்ஸ்டு யம்மியான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ. ஸோ ரோல்ஸ்க்கு தேவையான முட்டையை வேக வச்சு எடுத்துக்கொண்டாச்சு. ஸோ இதை நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு முட்டையை 4 கவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ரோல்ஸ் செய்யறதுக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பட்டர் ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் வெட்டி வச்சுக்கொண்டாச்சு. ஸோ இப்போ ரோல்ஸ்ட ஷீட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபில்லிங் முட்டையெல்லாம் கிட்டாக்கி வச்சுக்கோங்க. இந்த ஷீட்டை செஞ்சு இதில் சூட்டோடைய தான் இந்த ஃபில்லிங்கை ஃபில் பண்ணி ரோல் பண்ணி எடுக்கணும். ஐ சுட்டி ஃபஸ்ட்டுக்கு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் நல்லா கிரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிக்கொள்ளும். ஆயில் லைட்டாக ஹீட் ஆகி வந்த போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி
பேட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நாங்கள் தோசை எப்படி ரவுண்ட் பண்ணுவோம் அதே மாதிரி தோசை ஷேப்க்கு இது ரவுண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே இது வந்து நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கு பிறகு இதை எடுங்க. ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஃபில்லிங் இது ஒசக்கையால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு முட்டை இதுலேயும் இதில் வச்சுக்கோங்க. நிறையா ஃபில் பண்ண வேணும், அப்போ ரோல் பண்ண கஷ்டமாகும். ஐ சுட்டி ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கட்டாயம் ரெண்டு சைடு வந்து சீலாக வீக்கணும், இல்லாட்டி ஃப்ரை பண்ண போல் ஃபில்லிங் எல்லாம் வெளியே வந்துடும். இதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள போல் நீங்கள் வந்து ஹீட்டோடு ரோல் பண்ணாக்கா இது ஒட்டோவாக ஒட்டிக்கொள்ளும். அப்படி ஒட்டிக்கொள்ளாட்டி கொஞ்சம் பெட்டரை வந்து இந்த எஜ்ஜில் அப்ளை பண்ணி இது வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லாம் ரோல்ஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரோல்ஸை கோட் பண்ணுறதுக்கு தேவையான பேட்டர் செஞ்சு கொள்ளுவோம். ஒரு 1 கப் மாதிரி கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஸோ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கப் அண்ட் 2.5 கப் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பெட்டர் வந்து ரொம்ப திக்காயிக்கக்கூடாது, நேரத்தோடு செஞ்ச மாதிரி திக்காயிக்கக்கூடாது, கொஞ்சம் வாட்டரியாக ஆயிக்கணும். ஸோ அதுக்கு பிறகு ரோல்ஸ் எடுத்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து பிஸ்கட் தூளால் ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு 1 கோட்டிங் வேணுமெண்டாக்கா 1 டிப் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 2 டிப் கோட்டிங் வேணுமெண்டாக்கா இதே மாதிரி 1 டிப் கோட் பண்ண போகிறோம், மறுவை இந்த பேட்டரில் டிப் பண்ணிவிட்டு மறுவை பிஸ்கட் தூள் போட்டு கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி, நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து 2 கோட்டிங் இதை வந்து கோட் பண்ணி எடுப்பேன். ஸோ எல்லாத்தையும் வந்து அதே மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகின போகிறோம். இப்போ இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ நான் இன்றைக்கி கூடையாகத்தான் ரோல்ஸ் செஞ்சு வச்சுக்கொண்டேன். ஏன்டா நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கூடையாகவே செஞ்சு வச்சுக்கொண்டேன். அப்போ நெக்ஸ்ட் டேக்கே எனக்கு வந்து வேலை வந்து குறையும். அப்போ இது வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரை பண்ணி எடுக்க மட்டும்தான் ஈக்கி அதை சுட்டி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன்.
ஸோ இது தான் எங்களோட இஃப்தார் மெனு. அல்ஹம்துலில்லாஹ் அண்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரோல்ஸ் ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இதுக்கு முதல் நோம்பு கஞ்சி ரெசிபி இதுக்கு முதல் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான ஆட்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன்னு பேர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு போகிறவும் நான் வந்து நிறைய இஃப்தார் ரெசிபிஸ் அண்ட் நோம்பு கஞ்சி நான் வந்து ரெசிபிஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கட்டாயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மாதிரியே உங்களோட ஃபேமிலிக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து எங்களோட மூணாவது நோன்பு. ரிசா பேபியும் வந்து மூணு நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றாவது நோன்பு நான் வந்து அப்லோட் பண்ணேன், அதே மாதிரி ரெண்டாவது நோன்பு எனக்கு வந்து ஷூட் பண்ண கிடைக்கல. ஸோ மூணாவது நோன்பு ரிசா பேபி பிடிச்சிக்கிறாங்க, அதை நான் வந்து இன்றைக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு போகிறவும் ரிசா பேபி வந்து நோன்பு பிடிப்பாங்களேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீலங்காவில் சிச்சுவேஷன் இது தான். இங்கெல்லாம் வந்து கரண்ட் போயிட்டிருக்குது. இப்போ நான் வந்து டோர்ச் போட்டு தான் இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிக்கிறேன். நோம்பு திறக்கிற எல்லாம் வந்து டோர்ச் போட்டு தான் நாங்கள் இப்போ நோம்பு திறக்கிறேன். ஸோ கரண்ட் போயிட்டு இங்கெல்லாம். ஸோ 2 hour மாதிரி கரண்ட் போகும். டெய்லி மார்னிங் 2 hours அண்ட் ஈவினிங் 2 hour மாதிரி கரண்ட் போகும். ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் சரியாகவே எங்களுக்கு நல்லா ஆண்டு கிடைக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்கிட்ட துவா கேட்டுக்குவோம் எல்லாம். ஸோ நோம்பெல்லாம் திறந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 1:30 போல் புதுக்கடைக்கு வந்திருக்கிறோம் நைட் சாப்பாடு எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் சொல்லுவாங்க புதுக்கடையில் இந்த பாபாஸ் ரெஸ்டாரண்ட்டில் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குமேண்டு சொல்லி. ஸோ ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணுமே நினச்சிக்கொண்டே இருந்தேன். ஸோ அங்கே தான் வந்திருக்கிறேன் ஸோ பிரியாணி வாங்குறதுக்கு. ஸோ அப்படி ரிசா பேபிக்கு என்ன ஒன்றுமேண்டு கேட்டாக்கா அவங்க வந்து அவங்களுக்கு பன் வேணுமேண்டாங்க. ஸோ கிட்டே இருக்கிற இன்னொரு ஷாப்புக்கு வந்திருக்கிறேன் பன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க தான் என்ன ஒன்றுமென்று சொல்லி செலக்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நான் இதுக்கு முதல் குல்ஃபி குடிச்சு இல்லை. ஸோ எனக்கு ஆசை இருந்துச்சு குல்ஃபி எப்படி இருக்குமென்று சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்க. ஸோ குல்ஃபி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
அங்கே குல்ஃபெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பன் எடுத்து கொண்டு வந்தேன். ஸோ ரெண்டு பன் எடுத்தேன். அதே மாதிரி வரப்போல் பிரியாணியும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அது ரெண்டையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ. ஸோ தின்ட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி உங்களுக்கு ரிவ்யூ தரேன். ஸோ ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு பீஃப் பிரியாணி எடுத்திருந்தேன். ஸோ ரெண்டுமே வேறு லெவலில் டேஸ்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கல்யாண வீட்டு பிரியாணி பிடிக்கும். அதே மாதிரி செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ பன்னும் சொல்ல வேலையில் அதுவும் வந்து அப்படி டேஸ்டாக இருந்துச்சு. சிக்கன் பன் தான் ரெண்டு எடுத்திருந்தேன். சிக்கன் சப்மரின் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. பிரியாணி ஆகட்டும் பன் ஆகட்டும் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் போய்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வ்ளாக்லேயே சஹர் மெனுவேன் ரெசிபிஸ் நான் இதில் அப்லோட் பண்ணலை. சஹருக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாகிருந்துச்சி வீடியோ பண்ணி பண்ணி குக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ இதுக்கு முதாண்டு நான் வந்து ரோல்ஸ் செஞ்சிருந்தேன் தானே. ஸோ அதை நான் ஃப்ரீஸ் பண்ணி இருந்தேன். ஸோ ரோல்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 hours மொதல் சரி இதை வந்து வெளியெடுத்து வைக்கணும். நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். என்னெண்டாக்கா இந்த எக் ரோல்ஸ் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணவே வேணாம். ஏன்னா நான் வந்து இதை எக் ரோல் செஞ்சு தான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏண்டா வந்து இந்த எக் வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு வெளியே வச்ச பிறகு இந்த எக் வந்து ரப்பர் வாக்கில் ஆகுது. ஐ சுட்டி சும்மா நார்மல் ரோல்ஸ் டூனா ரோல்ஸ் சிக்கன் ரோல்ஸ் அந்த மாதிரி என்ன சரி ரோல்ஸ் செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிடலும். பட் எக் ரோல்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண ஏலாம். ஏண்டா வந்து அவ்வளோ டேஸ்ட் ஐக்காது ஐ சுட்டி. ஸோ இந்த ரோல் நல்லா கூல்டவுன் ஆகின போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கும் வந்து நான் ரோல்ஸ் தான் செஞ்சுக்கிறேன். ஸோ நேற்று ரோல்ஸ் இன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லை. ஸோ எனக்கு வந்து ஓதி தொழுந்து ஏண்ட இந்த மாதிரி வேலை வேலைத்தான் இன்றைக்கி நான் செஞ்சு கொண்டிருந்தேன். ஸோ நான் எந்த நாளும் இதே மாதிரி ஃபுட் ஃப்ரீஸ் பண்ணி செய்கிற இல்லை. ஸோ சம்டைம்ஸ் இந்த வாக்கில் தான் செய்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சாக்கா ரொம்ப டேஸ்டியாகிக்கேம் ஐ சுட்டி. ஸோ இது தான் இன்றைக்குள்ள மெனு. ரோல்ஸ் செஞ்சுருந்தேன். ஸோ எங்களை மாமி வந்து பால் காஞ்சி செஞ்சுருந்தாங்க.
ஸோ தமிழி ஜூஸ் செஞ்சுருந்தேன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள இஃப்தார் மெனு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கமான நம்புகிறேன், என்ன இன்ட்ரெஸ்டிங்காக எழுந்திக்கமான நம்புகிறேன். ஸோ கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீட் பண்ணுறேன். அல்டில் தென் ரீஸ்னா.